நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி பார்ப்போம். ஒரு டென்த்து ஸ்டூடெண்ட் வந்து சரவணன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. ஐயா, நான் எத்தனையோ முயன்று கவனத்தோடு படித்தா கூட மதிப்பெண்ணே கிடைக்க மாட்டேங்குது. தேர்வில் கேள்விக்கான விட தெரிஞ்சு கூட கவனக்குறவால் ஏதோ தவறு செஞ்சுப்படுறேன், அதனால் மார்க் வர முடியாமல் போயிடுது. என்னோடய படிப்பில் கவனம் அதிகரித்து நல்ல மார்க்கு வரத்துக்கு நான் என்ன பண்ணணும், எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டார். நம்ம சரவண ஐயா வந்து பார்க்குறாரு, இது வந்து பொதுவாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் உள்ள பிரச்சனை தான். நம்ம பகவத் ஐயா கொடுக்குற மனசை பற்றிய புரிதலால் மாற்றம் அடைஞ்ச ஒரு டியூஷன் டீச்சர் வந்து மாணவர்கள்ட்ட ஒரு ஆய்வு நடத்தி பார்த்து அதுக்கான தீர்வையும் கூட அவங்க கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அதை இப்போ இங்கே அவங்களோட இதோடு அவங்க பகிர்ந்து சொல்கிறோம் உங்களுக்கு பாருங்கள். நான் வந்து ஒரு திருமணமான பெண், ஒரு டீச்சர். நான் எனக்கு சிறு வயசுலேருந்தே ரொம்ப தீராத மனப்பிரச்சனை இருந்துட்டு இருந்தது. ஆனால் நம்ம ஐயாவோட புரிதலால் தான் அது எனக்கு தீர்ந்துச்சு. நான் ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பள்ளி ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் டியூஷன் எடுப்பேன். முக்கியமாக இந்த சரியாக படிக்காதவங்க, கணக்கு பாடத்தில் ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் அவங்க குறைகளை அவங்களே கண்டுபிடிக்க வச்சு நல்லா புரிஞ்சு படிக்கிற மாதிரி நான் அவங்கள மாற்றிப்பிடுவேன். நம்ம பகவத்தையோட புரிதலுக்கு அப்புறமேட்டு இந்த பிள்ளைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறது கூட புதுசு புதுசாக அணுகுமுறையெல்லாம் கையாண்டு அவங்களோட பொதுவான பிரச்சனையை நான் ஆராய்ஞ்சு அதுக்கான தீர்வை தேடிக்கிட்டே இருப்பேன். நான் பொதுவாக பிள்ளைங்க எல்லாமே இந்த கவனமின்மை, பொறுப்பின்மை அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தில் தான் பெரும்பாலும் தவறு செஞ்சிடுறாங்க. பரீட்சை எழுதி முடிச்சதுக்கப்புறமேட்டு விடைத்தாளில் எழுதுனதெல்லாம் சரி பார்த்து சொல்லுவோம், ஆனால் அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியத்துவமே கொடுக்கறது கிடையாது. மதிப்பெண் எடுக்கிறதுல ஆர்வம் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பரீட்சை எழுதி முடிச்சதுக்கப்புறமேட்டு இந்த விடைத்தாளை சரி பார்க்குறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. மற்றபடி பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் கவனமே இல்லாமல் இருக்காங்க. சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸுக்கு இது ஒரு சவாலாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து சரிதாம்போ, இது அந்த மாணவனோட கவனக்குறைவுன்னு சொல்லிட்டு ஆசிரியர் வந்து முடிவு செஞ்சிடுறாங்க. பெற்றோர்களும் கூட நீ பாடத்தில் கவனம் செலுத்தாமல் மற்ற விஷயத்தில் கவனம் செலுத்துகிறன்னு சொல்லி அவனை தான் குற்றம் சொல்கிறாங்க. இதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாத நிலைக்கு போய் தான் தான் சரியில்லையோ அப்படிங்கிற முடிவுக்கு அவன் வந்துடுறான். சரி, இதுக்கு ஒரு நல்ல தீர்வு வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நான் எனக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நம்ம தான் சரியாக அவங்களுக்கு புரிய வைக்காமல் அவங்கள குறை சொல்கிறதா எனக்குள்ளார நான் உணர்ந்துக்கிட்டே இருந்தேன். இப்படியே நாள் ரொம்ப போயிட்டே இருந்தது. ஒரு நாள் நான் சமையல் செஞ்சிட்ருக்கிறப்ப திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. சரி, அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அந்த ஐடியா வந்து மற்றவங்கள்ட்ட சொன்னால் அதை அவங்க ஏற்பாங்களான்னு சொல்லி சொல்ல முடியாது. அதனால் நானே களத்தில் இறங்கி முயற்சி செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு செஞ்சிட்டேன். ஒரு ஸ்கூலோட ஹெட்மிஸ்டர்ஸ்ட்டு போய் நான் என்னோடய ஐடியாவை சொன்னேன். அவங்க என்னோட ஆய்வை செயல்பார்த்து பார்க்குறதுக்கு ஒரு மாணவர் கூட்டம் எனக்கு தேவைப்படுது. உங்களோட ஸ்கூலில் வந்து டென்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கோட கடைசி கிளாஸை மட்டும் எனக்கு இப்போ பாடம் எடுத்துக்கிறதுக்கு அனுமதிச்சிங்கன்னா, உதவி செஞ்சிங்கன்னா போதும்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டேன். மேலும் வந்து நான் எதுவும் புதுசாக அவங்களுக்கு ஒன்றும் கற்றுக் கொடுக்க போகிறதில்ல, நீங்கள் சொல்லி கொடுத்ததே தான் நான் வேறொரு வகையில் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த ஆய்வு முழுக்க முழுக்க என்னோடய ஆராய்ச்சிக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்க ரொம்ப நல்ல உள்ளவங்கண்ட ஹெட்மிஸ்டர்ஸு, எனக்கு அனுமதி கொடுத்து சரி நல்லா முயன்று பார்த்து செய்யுமா அப்படின்னு சொல்லி எனக்கு உற்சாகமும் ஊட்டினாங்க. நான் முதல்ல வந்து அந்த டென்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு வாரத்துக்கு ஒரு பரீட்சை வச்சேன். அவங்க வாங்கிய மதிப்பெண் அடிப்படையில் வந்து அவங்கள மூணு விதமாக அவங்கள பிரித்து வச்சுட்டேன். நல்லா படிக்கிற மாணவர்களை வந்து முதல் பிரிவிலும், சுமாராக படிக்கிற மாணவர்கள் வந்து ரெண்டாவது பிரிவிலும், சரியாக படிக்காத மாணவர்கள் வந்து மூன்றாவது பிரிவிலையும் பிரித்து வச்சுக்கிட்டேன். ஆனால் இந்த பிரிவை வந்து அவங்கக்கிட்ட தெரிவிக்கலை. நான் என்னோடய டைரியில் தான் குறித்து வச்சுக்கிட்டேன். நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறதில் எந்த மாற்றமும் செய்யாமல் அவங்களோட விடயத்தாளில் உள்ள கவனக்குறைவில் ஏற்பட்டிருக்க குறையை மட்டும் சுட்டி காட்டி இந்த இடத்துல நீ கவனமாக இருக்கணும், இந்த இடத்துல நீ கவனமாக இருக்கணும் சொல்லி ஒவ்வொருத்தரையும் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அடுத்து ஒரு வாரம் கழித்து நான் பறித்து வச்சேன். அதே பழைய கவனக்குறைவில் ஏற்பட்டதை தவிர அப்படியே தான் இருந்துச்சு. எந்த ஒரு மாற்றமும் அதில் ஏற்படலை. அதுக்கப்புறம் நான் செஞ்சது தான் கொஞ்சம் புதுமையாக வித்தியாசமாக செஞ்சு பார்த்தேன். அதை பற்றி நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன்.
நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்படுற கவனக்குறவை எப்படி ஒரு டியூஷன் டீச்சர் போய் ஸ்கூலில் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்மிஷன் வாங்கிட்டு பசங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் வச்சு அவங்க கவனக்குறவை சுட்டி காட்டினா கூட அவங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் திருப்பி திருப்பி அதே மிஸ்டேக்கை செஞ்சிட்ருந்தாங்க. எப்படி இங்கே வந்து பகவத்கீதையுடைய புரிதல் அடிப்படையில் புதுசு புதுசாக முயற்சி செஞ்சு என்ன செஞ்சு அவங்களுக்கு திருப்திகரமாக வர மாதிரி என்ன செஞ்சாங்கன்னு இன்றைக்கி பார்க்குறோன்னு சொல்லி சொன்னோம். அவங்க மேற்கொண்டு சொல்கிறாங்க பாருங்கள், அடுத்த தடவை வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பொதுவாக செய்கிற கவனக்குறைவினால் ஏற்படுற தவறு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நானே கேள்வியும் அதுக்கான கவனக்குறைவோடு கூடிய பதில் தொகுப்பையும் சேர்த்து எழுதி அதை ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டும் கொடுத்தேன். சிகப்பு நிற பேனா ஒன்றை வச்சுக்கிட்டு எல்லா மாணவர்கள்கிட்டையும் நான் கொடுத்தேன். அவங்கக்கிட்ட இந்த கேள்வி பதிலில் வந்து இந்த ரொம்பவும் தப்பும் தவறும் நிறையா இருக்குது, தவறை மட்டும் நீங்கள் சிகப்பு நிறத்தில் திருத்த செஞ்சுட்டு அதுக்கு சரியான வழியை இன்னொரு வெள்ளத்தால் எழுதுங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட சொன்னேன். ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டேயும் நீங்கள் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, தவறை கண்டுபிடிக்கிற ஆசிரியர்கள் அப்படிங்கிற மனநிலையோடு இந்த ஆன்சர் பேப்பர்லாம் திருத்துங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப உற்சாகமாக அதை எல்லாத்தையும் திருத்தி கொடுத்தாங்க. இப்போ அடுத்த வாரத்தில் நான் வந்து ஒரு பரீட்சை வச்சேன். எனக்கே ரொம்ப பெரிய ஆச்சரியம் வந்துருச்சு. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட மதிப்பெண்ணும் கிட்டத்தட்ட 20 அதிகமாக இருந்தது. இப்போ முதலாம் பிரிவில் இருந்த ஸ்டூடெண்ட் வந்து பெரும்பாலும் கவனக்குறைவு இல்லாமல் விடை எழுதியிருந்தாங்க. ரெண்டாம் பிரிவில் உள்ள மாணவர்கள் வந்து அவங்களோட மதிப்பு வந்து 60 மதிப்பெண்லேருந்து கிட்டத்தட்ட 80 மாறிடுச்சு. அதே மாதிரி மூணாவது பிரிவில் இருக்கிறவங்களது கூட 30 மார்க்லேருந்து கிட்டத்தட்ட 65 மார்க்குக்கு அவங்க மாறிட்டாங்க. இது எனக்கு ரொம்பவும் சந்தோஷத்தை கொடுத்துச்சு. இப்போ இங்கே நடந்தது தான் என்ன, அவங்களோட கவனக்குறைவினால் ஏற்படுற தவறு என்னங்கிறத அவங்களையே பிரித்து புரிஞ்சிக்கிற மாதிரி அவங்களுக்கு புரிய வச்சிட்டேன். கவனக்குறைவினால் ஏற்படுற தவறையெல்லாம் வேறுபடுத்தி காட்டுறதுக்கு சிகப்பு நிற பேனாவை பயன்படுத்த சொன்னேன். இதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தேர்வில் செய்கிற பொதுவான தவறும் அதுக்கு சரியான விடையும் எப்படி வேறுபடுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு நல்லா கற்றுக் கொடுத்துட்டேன். எது தவறு அப்படிங்க மட்டும் தனியாக பிரித்து வேறுபடுத்தி அவங்களுக்கு நான் காட்டிட்டேன். நான் பள்ளியில் படிக்கிறப்ப எனக்கு என்னோடய கவனக்குறைவினால் ஏற்பட்ட தவறெல்லாம் அத்தனையாக தெரியாது எனக்கு. ஏன்னா அதை பற்றி நான் ஒன்றும் பெருசாக கண்டுக்கிறவே இல்லை. ஆனால் நான் ஒரு ஆசிரியருங்கிற நிலைமையில் இருந்து பார்க்குறப்ப தான் இந்த மாணவர்கள் செய்கிற தவறு மட்டும் என் கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சுது. அதனால தான் நான் வந்து மாணவர்கள் செய்கிற பொதுவான கவனக்குறைவு ஏற்படுற தவறு எல்லாத்தையும் ஒன்றா தொகுத்து நானே கேள்வியும் அதுக்கான கவனக்குறைவு கூடிய பதில் தொகுப்பையும் சேர்த்தே ஜெராக்ஸ் பிரதி எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்தேன். தவறை வேறுபடுத்தி காட்டுறதுக்கு சிவப்பு நிற பேனாவை பயன்படுத்திகிட்டு இருந்தேன். மாணவர்கள் வந்து தவறை கண்டுபிடிக்கிறதுக்கான இந்த ஆசிரியர் நிலைக்கு கூட நான் இதனால் உயர்த்திட்டேன். சிகப்பு நிற பேனாவை பயன்படுத்தி தவறை கண்டுபிடிச்சு மாணவர்களுக்கு மதிப்பு கொடுக்குற பணி அப்படிங்கிற அளவுக்கு இந்த மாணவர்கள் வந்து ரொம்ப உற்சாகமாக அதை வந்து அவங்க செயல்படுத்தினாங்க. அப்போ நான் கொடுத்த அந்த தப்பும் தவறுமாக இருந்த ஆன்சர் பேப்பரை பார்த்துட்டு இந்த முதலாவது பிறகு இந்த மாணவர்கள் வந்து நான் எழுதின கிட்டத்தட்ட 40 தவறுகளுக்கு அவங்க சரியான விடையை எழுதியிருந்தாங்க. ரெண்டாவது பிரிவில் இருக்கிற கிட்டத்தட்ட 35 தவறு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. மூணாவது பிரிவில் இருந்தவங்க கூட கிட்டத்தட்ட 30 தவறு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து என்கிட்ட என்ன நீங்களே இப்படி இவ்வளோத்தனை தப்பு தவறமாக எழுதியிருக்கீங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அப்போ தான் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், நீ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து விட எழுதுகிறப்ப தான் உன்னோட கவனக்குறைவு வந்து உனக்கு தெரிய மாட்டேங்குது. மற்றவங்களோட விடைத்தால் வந்து நீ ஆசிரியர் நிலைமைக்கு உயர்ந்து பண்ணுறப்ப உனக்கு அந்த கவனக்குறைவெல்லாம் அவங்க கண்ணுக்கு நல்லா தெரியுது, அவங்களோட தவறெல்லாம் அவங்க கண்ணுக்கு நல்லா தெரியுது. அதனால் இந்த ஆசிரியருங்கிற மனநிலையிலிருந்து தவறை கண்டுபிடிச்சு அதுக்கான சரியான விடையை எழுதி பழகிறதுக்கு அவங்கள நல்லா பழக்கப்படுத்தினேன். உன்னோட கவனக்குறைவு தவறை மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத உனக்கு நல்லா கற்றுக் கொடுத்துட்டேன் நான். தவறை வந்து நீ சிகப்பு நிற பேனாவில் அடையாளப்படுத்தி காட்டி சரியான விடையை ஒரு வெள்ளைத்தாளில் எழுதி பார்க்கறதுக்கு நான் வச்சேன். இப்படி பல தடவை தவறை வேறுபடுத்தி காட்டியதுனால அடுத்த தடவை விடை எழுதுகிறப்ப இந்த கவனக்குறைவினால் ஏற்படுற தவறு வந்து சுத்தமாக
மறைஞ்சு போயிடுச்சு. இதுதான் என்னோடய ஆய்வில் கிடைச்ச தீர்வு அப்படின்னு சொல்லி அந்த டியூஷன் டீச்சர் சொன்னாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட இந்த கவனமின்மை அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இருக்கிறது கிடையாது. கவனம் இருக்குது, ஆனால் அது இடம் மாதிரி இருக்குது, அவ்வளவுதான். படிப்பில் இருக்கிறவனுடைய கவனம் போய் இந்த தொலைபேசி, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, டிவி அந்த மாதிரி போய் இடம் மாதிரி போய் உட்காந்துக்குது. இப்போ மேலே சொன்னது எல்லாமே கொஞ்ச நேரம் பயன்படுத்துறத பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, டிவி இல்லை ஃபோனில் பேசுகிறது இதெல்லாமே, ஆனால் அதுக்கு அடிமையாகாமல் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். படிப்போட முக்கியத்துவத்தை உணர்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான ஆர்வமும் தன்னை போல் தானாக வந்துவிடும். அது பாட்டுக்கு இப்போ கவனத்தை குவிக்கிறது, அதாவது கான்சென்ட்ரேட் பண்ணுறது எத்தனை முக்கியமோ அதே மாதிரி கவனத்துலேருந்து விடுபடுறது கூட ரொம்ப முக்கியம் தான். இப்போ கவனத்துலேருந்து விடுபடுறதுனா இப்போ இந்த டிவியில் கவனத்தில் அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து விடுபடணும்ல நம்ம. அதனால் நம்ம எதன்மையில் நம்ம ஆர்வம் நம்ம காட்டுறோமோ அதில் போய் கவனம் தானாகவே குவிஞ்சிக்குது. அதனால் எது முக்கியம் அப்படிங்கிறத தான் நம்ம முடிவு செய்யணும். அப்படி நம்ம முடிவு செய்கிறப்ப அந்த தேவையில்லாத இதில் இந்த அந்த ஆர்வம் வந்து தேவையானது மேலே அப்படியே குவிஞ்சிடுது. கவனத்தை வந்து நம்ம இந்த தொலைக்காட்சி, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, செல்ஃபோனு அப்படின்னு நம்ம செலுத்துகிறப்ப தான் நம்ம அதுக்கு போய் அடிமையாயிடுறோம். இப்போ படிப்பில் கவனம்தான் முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முதன்மையானதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. மற்ற விஷயத்தில் வந்து எல்லாமே ரெண்டாம் பட்சம் தானே அப்படின்னு முடிவுக்கு நம்ம வந்துடணும். நம்மளுக்கு எது முக்கியம், எது ரெண்டாம் பட்சம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட தொடங்கிட்டால் மட்டும் போதும், தேவையானதில் வந்து ஆர்வம் தன்னாலேயே ஏற்பட்டு போயிடும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள